மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லஷ் வென் டென்த் இங்கிலீஷ்கான ஒன்மார்க் ஆன்சர்க்கு சாட் ஜிபிட்டியோட ஹெல்ப்போட இப்போ பார்க்க போகிறோம் கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் ஆன்சர்க்கையும் நம்ம சேனலில் போடுவோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் சினானிம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிசிபேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்டிசிபேட்கான சினானிம் வந்து எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சேட் ஜிபிடி நமக்கு சொல்லுது ஸோ அப்போ நமக்கு இங்கேயுமே எக்ஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபார்சி அப்படின்றது தான் இதற்கான மீனிங் விச் ஆப்ஷன் ஏ ஏன்னா அன் எக்ஸ்பெக்ட்னா அதோட சின்ன அடுத்ததா கேஸ் அப்படின்றப்போ சாட்ஜி என்ன சொல்லுதுன்னா ஸ்டேர் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதாவது ஒரே இடத்த உத்து பாக்குறது அப்படின்னு ஸோ இங்க நமக்கு ஸ்டேர் இருக்கு அடுத்ததான் ஹிஸ்டரிக்கல் அப்படின்றப்போ சேட் ஜிபிட்டி என்ன சொல்லுதுன்னா பிரான்டிக் ஆர் பேனிக்ட் ஸோ பயத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுது பட் நமக்கு இங்க அப்படி எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது ஸோ அதனால சேட் ஜிபிட்ட நமக்கு இங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் கொடுத்து அதுல எது வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு கேட்குறப்ப எமோஷ்னல்னு சொல்லுது நாட் ஒன்லி தட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் தேடி பார்க்கும் பொழுதும் ஹிஸ்டரிக்கல் அப்படின்றப்ப இங்கே சிமிலர் சினானிம்ஸில் ஓவர் ப்ராட் எமோஷ்னலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ தட் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்ததாக ஆண்டனேம்ஸை பொறுத்தளவில் அசெண்டிங் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் டிசெண்டிங் அப்படின்னு இருந்தாலும் சேட்சிபிட்டையும் அதுதான் உங்களுக்கு சொல்லுது இதுக்கப்புறமா அப்ளூவெண்ட் அப்படின்றப்போ பேசிக்கா அஃப்ளூவெண்ட் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ அதோடைய ஆண்டனேம் வந்துட்டு புவர் அப்படின்னு சொல்லி அர்த்தமா வரும் இதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னாலே உங்களுக்கு அன்யூஷுவலா இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் அதோடைய ஆன்டனிம் அப்படின்றப்ப யூஸ்வலா இல்லை ஃபெமிலியர் இல்லை ஆர்டினரி அப்படின்னு வரும் ஸோ நமக்கு இந்த இடத்துல யூஸ்வல் இதுக்கப்புறம் எஸ்கிமோடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்கிமோஸ் ஒரே ஒரு எஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும் ஸோ ஆப்ஷன் பி அடுத்ததா சைல்டு அப்படின்றப்போ அது கூட என்ன சஃபிக்ஸ் ஆட் பண்ணலாம் சைல்டுஹுட் ஏன்னா சைல்டு மென்ட் சைல்டு டேர் சைல்டு எண் அப்படின்ற எதுவுமே வராது அடுத்ததா ஏஏ வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆகுமெண்டே அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் உங்கள் லெசன் வந்து ஆப்ஷன் ஏ ஆகுமென்டேவ் அண்ட் ஆல்டர் கம்யூனிகேஷன் அடுத்ததான் ஐ நவர் டேஷ் இன் த ஜிம் இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்ல இருந்தே கேட்டிருக்காங்க ஒர்க் அவுட் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா ஏ நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ அந்த இதுதான் ஒர்க் அவுட் அப்படின்னாலே நம்ம ஜிம்ல வந்து அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் இதுக்கு இதுக்கடுத்ததா வாட்ச் கூட என்ன காம்பவுண்ட் வேர்ட் போடலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பேசிக்கா வாட்ச்மேனும் கரெக்டு தான் வாட்ச் ஹவுஸும் கரெக்டு தான் இந்த கொஷனுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கு இன்ஃபேக்ட் வாட்ச் ஹவுஸும் நமக்கு வந்து போடலாம் அப்படின்னு டிக்ஷனரியில இருக்கு வாட்ச் ஹவுஸ் அப்படின்றது ஹவுஸ் இன் விச் காட் இஸ் பிளேஸ்ட்ஜி அதுதான் சொல்லுது வாட்ச் ஹவுஸ் அப்படின்றது ஒரு காம்பவுண்ட் வேர்டு தான் பட் வாட்ச் ஹால் காம்பவுண்ட் வேர்ட் கிடையாது அதே மாதிரியே வாட்ச் கிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காம்பவுண்ட் வேர்ட் தான் சரியா வாட்ச் கிளாக்கும் வந்து தாராளமாக போட்டுக்கலாம் தட் இஸ் ஆல்சோ ஏ காம்பவுண்ட் வேர்ட் ஸோ இந்த மூணுமே உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தான் வாட்ச் ஹால் மட்டும் தான் நமக்கு வந்து தப்பு ஸோ இந்த மூணில் எது எழுதியிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுப்பாங்க இது வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் அடுத்ததா த யங் சீஹல் வாஸ் அலோன் டேஷ் ஹிஸ் லெட்ஜ் இது நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரோஸில் ஃபஸ்ட்டு லைன்லேயே நமக்கு இருக்குது ஆன் லெட்ஜு மேலே அப்படிங்கிறதுனால ஆன் அடுத்ததா சிவா டேஷ் மியூசிக் க்ளாஸஸ் ரெகுலர்லி ரெகுலர்லி அப்படின்றனால நமக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன் தான் வரும் ஸோ அதனால் அட்டென்ட்ஸ் மட்டும்தான் கரெக்ட் கால் மீ டேஷ் யூ நீட் மணி ஸோ ஒரு வேளை உனக்கு பணம் தேவைப்பட்டால் நான் கூப்பிடுப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப இன்கேஸ் ஸோ இன்கேஸுன்றது தான் நமக்கு கரெக்ட்